அடி வாங்கிக் கொண்டே இருந்தவன் திருப்பி அடிக்கின்ற போது வலி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே உங்கள் வலிகள் எங்கள் வலிகளை விட குறைவுதான். இருக்க இடம் கொடுத்தார்கள், படுக்க பாய் கேட்டார்கள், படுக்கவும் இடம் கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு நாடே என்னுடையது என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நடவடிக்கை சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பாலஸ்தீன நாட்டை ஆக்கிரமித்து அந்த நாட்டை இன்றைக்கு சூறையாடி தங்கள் நாடாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூதர்களை சொந்த நாட்டுக்காரர்களாகவும் சித்தரிக்கின்ற போக்கை இந்தியா வன்மையாக கண்டிக்க வேண்டும். இந்தியா பல கட்டங்களில காந்தியார் தொடங்கி மன்மோகன் சிங் வரைக்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்த காலம் இன்றைக்கு மாறியிருக்கிறது. மோடி என்கின்ற அந்த பாசிச சித்தாந்தம் இன்றைக்கு இஸ்ரேல் என்கின்ற ஒரு பாசிசத்தை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு சென்றிருக்கிறது. அங்கே கொத்து கொத்தாக இஸ்லாமிய சமுதாயம் கொண்டொழிக்கப்பட்ட போதெல்லாம் வேடிக்கை பார்த்த மேற்குலகமும் மேற்குலக மீடியாக்களும் இன்றைக்கு ஒரு 500 பேர் 600 பேர் இஸ்ரேலிலே செத்திருக்கிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இது எந்த வகை நியாயம் என்று நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக அரங்கிலே நாதியற்ற சமுதாயமாக, நாடற்ற சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் தாங்கள் ஒண்டுவதற்கு இடமில்லாமல் சுற்றி கொண்டிருந்த போது அடைக்கலம் தந்தார்கள் பாலஸ்தீன முஸ்லீம்கள். மனிதாபிமான அடிப்படையில் தாங்கள் அமர்வதற்கு இடம் கொடுத்த அந்த மனிதாபிமானமிக்க இஸ்லாமிய சமுதாயத்தையும் பாலஸ்தீன மக்களையும் இன்றைக்கு சொந்த நாட்டை விட்டு வெளியேற்றி பாலஸ்தீன நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து இன்றைக்கு பாலஸ்தீன மக்களை அந்நியர்களைப் போல நடத்துகின்ற அந்த போக்கை இந்தியா என்றைக்குமே ஆதரித்தது இல்லை என்பதை ஒன்றிய அரசுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் எஸ்டிபிஐ கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, 1948 வரை இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இந்திய வரைபடத்தில் இருந்ததில்லை. 1948 பிறகு லேசாக ஒன்றுவதற்கு இடம் கொடுத்த அந்த மக்களையே சொந்த மண்ணை விட்டு விரட்டி அடித்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து மேற்குலகத்தினுடைய துணையோடு மேற்குலக ஊடகங்களுடைய பொய் பிரச்சாரத்தை மையமாக வைத்து இன்றைக்கு சொந்த நாட்டு மக்களையே இன்றைக்கு அந்நியர்களாக ஆக்குகின்ற போக்கு இன்றைக்கு இஸ்ரேல் என்கின்ற இல்லாத ஒரு நாட்டின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்திய சமூகம் ஒருபோதும் ஆதரித்தது இல்லை, ஆதரிக்க கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற முகமாகத்தான் எஸ்டிபிஐ கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இருக்க இடம் கொடுத்தார்கள், படுக்க பாய் கேட்டார்கள், படுக்கவும் இடம் கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு நாடே என்னுடையது என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நடவடிக்கை சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய சொந்த மண்ணை பாதுகாப்பதற்காக தன்னுடைய சொந்த நாட்டை பாதுகாப்பதற்காக போராடுகின்ற பாலஸ்தீன முஸ்லீம்களை தீவிரவாதிகளை போன்றும் பாலஸ்தீன நாட்டை ஆக்கிரமித்து அந்த நாட்டை இன்றைக்கு சூறையாடி தங்கள் நாடாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூதர்களை சொந்த நாட்டுக்காரர்களாகவும் சித்தரிக்கின்ற போக்கை இந்தியா வன்மையாக கண்டிக்க வேண்டும். ஐநா சபை இது போன்ற அராஜகங்களுக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டு வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடாது என்பதை இந்தியா பல கட்டங்களில் காந்தியார் தொடங்கி மன்மோகன் சிங் வரைக்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்த காலம் இன்றைக்கு மாறியிருக்கிறது. மோடி என்கின்ற அந்த பாசிச சித்தாந்தம் இன்றைக்கு இஸ்ரேல் என்கின்ற
ஒரு பாசிசத்தை ஆதரிக்க கூடிய நிலைக்கு இன்றைக்கு சென்றிருக்கிறது. இந்தியாவுடைய இயல்புக்கே மாற்றமாக, இந்தியாவுடைய அந்த ஒற்றுமைக்கே மாற்றமாக, இந்தியாவுடைய அந்த தத்துவத்திற்கே மாற்றமாக இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற காரியங்களில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எப்போதும் பாலஸ்தீன மக்களோடு இருந்தவர்கள், எப்போதும் இந்த பாலஸ்தீனம் என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற அந்த நிலைப்பாட்டில உறுதியாக இருந்த இந்திய நாடு இன்றைக்கு திசை மாறி கொண்டிருப்பதை ஏற்க முடியாமல் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம். அங்கே கொத்து கொத்தாக இஸ்லாமிய சமுதாயம் கொண்டொழிக்கப்பட்ட போதெல்லாம் வேடிக்கை பார்த்த மேற்குலகமும் மேற்குலக மீடியாக்களும் இன்றைக்கு ஒரு 500 பேர் 600 பேர் இஸ்ரேலிலே செத்திருக்கிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இது எந்த வகை நியாயம் என்று நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏறக்குறைய 150,000 பேருக்கு மேலாக இஸ்ரேலிய மக்கள், அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 33,000 இஸ்லாமிய பச்சிளம் பிள்ளைகள் யூத பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரே ஒரு எதிர்மறை தாக்குதலை தாங்க முடியாமல் இன்றைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே, இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுத்திருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நேரம் அதிகமாக இல்லை. காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்கின்ற நோக்கமும் நமக்கு இல்லை. அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள், கொடுத்த சந்தர்ப்பம் கொச்சைப்பட்டு விடாமல் முடிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நீண்ட நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இழுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு ஆசை இல்லை. அதே நேரத்தில் ஒன்றிய அரசு உடனடியாக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு என்றைக்குமே இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலையில இருக்கக்கூடாது. இந்தியாவுடைய இயல்புக்கு மாற்றமாக, இந்திய மண்ணினுடைய இயல்புக்கு மாற்றமாக மோடி அரசு செயல்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மோடி அரசே, உடனடியாக இது போன்ற வன்முறையாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாலஸ்தீன மக்களுடைய மண்ணுரிமை போராட்டத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஐநா சபையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கொத்து கொத்தாக இஸ்லாமிய சமுதாயத்தை கொன்று குவித்த போது வேடிக்கை பார்த்த ஐநா சபையும் மோடியும் இன்றைக்கு ஒரு சின்ன எதிர்ப்பை தாங்க முடியாமல் இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பதபதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடி வாங்கிக் கொண்டே இருந்தவன் திருப்பி அடிக்கின்ற போது வழி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே உங்கள் வழிகள் எங்கள் வழிகளை விட குறைவுதான். எனவே நீங்கள் உடனடியாக மாறுங்கள், இல்லை என்றால் உங்களை மாற்றப்படும் என்கின்ற செய்தியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் இந்திய இயல்புக்கு மாற்றமாக செயல்படாதீர்கள். இந்திய ஒன்றிய அரசு என்றைக்குமே மதசார்பன்மையிலே நம்பிக்கை உள்ள அரசாக இதுவரை இருந்திருக்கிறது. நீங்கள் மதவெறி கொள்கையோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் இஸ்ரேல் என்ற ஒரு யூத பயங்கரவாதிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கின்ற நிலைக்கு மாறியிருக்கிறீர்கள். எனவே உங்கள் மாற்றம் இந்திய மண்ணுக்கு ஏற்றதல்ல. உடனடியாக நீங்கள் மாற வேண்டும். இந்திய ஒன்றிய அரசே, பாலஸ்தீனத்திற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். இஸ்ரேலினுடைய அடக்குமுறைக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஐநா சபையே, வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு பாலஸ்தீன மக்களுக்கான உரிமைக்காக ஐநா சபை குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. மத்திய பாரதிய ஜனதா அரசு பாலஸ்தீன முஸ்லீம்களை லட்சக்கணக்கிலே கொன்று குவித்தபோடு வேடிக்கை பார்த்துவிட்டு இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய மண்ணையும் நிலத்தையும் பாதுகாப்பதற்காக போராடுகின்ற அந்த போராட்டத்தை ஏதோ தீவிரவாதிகள் போராடுவது போன்று ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தி இந்திய மக்களுடைய இயல்புக்கு மாற்றமாக இஸ்ரேலிய யூத பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நிலையை எடுத்திருப்பதை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.
கொத்துக்கொத்தாக இஸ்லாமிய சமுதாயம் கொன்றொழிக்கப்பட்ட போது எங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வேதனை இருந்திருக்கும் என்பதை இன்றைக்கு ஏதோ சில எதிர்மறை தாக்குதலை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உணர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பாலஸ்தீன போராட்டம் என்பது அவர்கள் தீவிரவாதிகளும் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல, தங்களுடைய மண்ணையும் நிலத்தையும் பாதுகாப்பதற்காக போராடுகின்ற ஒரு அந்நிய சக்திகளை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற அந்த மக்களுக்கு இந்தியா என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் பேரியக்கமும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசும் அதே போன்ற ஒரு நிலையை எடுக்க வேண்டும். காந்தியாரில் தொடங்கி மன்மோகன் சிங் வரை எந்த கொள்கையை இந்திய நாடு பின்பற்றியதோ அதே கொள்கையை பின்பற்றி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இந்திய அரசு செயல்பட வேண்டும். ஐநா சபை வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு பாலஸ்தீன மக்களுடைய மண்ணுரிமை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இஸ்ரேலிய பயங்கரவாதிகளுடைய கொட்டத்தை அடக்குகின்ற விதமாக ஐநா சபை தலையிட்டு அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.